இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பேரரசர் தொடர்ந்து சிகிச்சை மேற்கொண்டு வருகிறார். ஐஜேஎன் எனப்படும் தேசிய இருதய சிகிச்சை மையத்தில் தொடர்ந்து மேற்கொண்டு வரும் சிகிச்சைக்கு பின் பேரரசர் சுல்தான் அப்துல்லா இஸ்தானா நகரா திரும்புவார். தொடக்கத்தில் நச்சுணர்வு தொடர்பாக ஐஜேஎன்னில் சிகிச்சை பெற்று வந்த அவருக்கு பின்னர் விளையாட்டின் போது ஏற்பட்ட உள்காயம் இருப்பதாக கண்டறியப்பட்டதை தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் இருந்து வருவதாக இஸ்தானா நகரா அதிகாரி அகமது பட்லி சம்சுதீன் தெரிவித்தார். ஐஜேஎன்னில் அனுமதிக்கப்பட்டதை தொடர்ந்து செப்டம்பர் 21 தேதி முதல் நச்சுணவு தொடர்பாக சுல்தான் அப்துல்லா சிகிச்சை பெற்று வந்தார். செப்டம்பர் 22 தேதி எம்ஆர்ஐ பரிசோதனை மேற்கொண்ட பின் விளையாட்டில் ஏற்பட்ட காயத்திற்காக அவர் மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டது. குதிரை போலோ, கார்பந்து, ஸ்குவாஷ், ஹாக்கி மற்றும் கோல்ஃப் விளையாட்டுகளில் சுல்தான் அப்துல்லா ஆர்வம் கொண்டவராவார். முழங்கால் மற்றும் கணுக்காலில் எலும்பின் இணைப்பு பகுதியில் செப்டம்பர் 24 தேதி சிகிச்சை அவர் மேற்கொண்டார். தற்பொழுது அவர் சீராக இருக்கிறார். சிகிச்சை முழுமையாக முடிந்தவுடன் சுல்தான் அப்துல்லா இஸ்தானா நகரா திரும்புவார். இதனிடையே நாட்டில் கோவிட் தொற்று அதிகரித்து வருவது குறித்தும் கவலை தெரிவித்த சுல்தான் அப்துல்லா அந்த தொற்றுக்கு எதிராக மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆலோசனை தெரிவித்தார். சுமார் 3 லட்சம் புதிய பட்டதாரிகளில் 75,000 பேர் வேலை கிடைப்பதில் பிரச்சனையை எதிர்நோக்குவார்கள். கோவிட் 19 தொற்றின் காரணமாக பட்டம் பெற்ற 6 மாதத்திற்குள் அவர்கள் வேலை வாய்ப்புகளை பெறுவதில் சிரமத்தை எதிர்நோக்கக்கூடும் என உயர்கல்வி அமைச்சர் நொராயினி அகமது கூறினார். 41,161 பட்டதாரிகள் வேலையின்றி உள்ளனர். இது தவிர இந்த ஆண்டு 75,000 பேர் பட்டம் பெறவிருக்கின்றனர். வேலைவாய்ப்பு சந்தையில் 116,161 பட்டதாரிகள் விவகாரத்தில் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டியுள்ளதாக அவர் சொன்னார். பாதிக்கப்பட்ட பட்டதாரிகளுக்கு உதவுவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை அமைச்சு அமல்படுத்தியுள்ளது. அவர்கள் தொடர்ந்து பட்ட மேற்படிப்பை பயில்வதற்கான நிதி உதவியும் வழங்கப்படும் என நொராயினி தெரிவித்தார். மை பிரெயின் சயின்ஸ் உயர்கல்வி அமைச்சரின் உபகார சம்பளம் மற்றும் பேறு குறைந்த மாணவர்களுக்கான நிதியுதவி திட்டத்தின் மூலம் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு பட்ட மேற்படிப்பை மேற்கொள்ள முடியும் என்றும் அவர் சொன்னார். இது தவிர சோக்சோவின் ஒத்துழைப்போடு மை ஃபியூச்சர் ஜாப் போர்ட்டல்ஸ் மூலமாகவும் வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நொராயினி தெரிவித்தார். நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையை மீறியதன் தொடர்பில் 82 பேரை நேற்று போலீசார் கைது செய்துள்ளனர். இவர்களில் 75 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ள வேளையில் 6 போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். எஞ்சிய 1 உத்தரவாதத்தின் பேரில் விடுவிக்கப்பட்டுள்ளார். நேற்று நாடு முழுவதும் 55,000 மேற்பட்ட இடங்களில் போலீசார் சோதனை நடவடிக்கை மேற்கொண்டதாக பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மூத்த அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாகூப் தெரிவித்தார். 1,000 மேற்பட்ட தரை போக்குவரத்து முனையங்கள், ஏறக்குறைய 200 நீர் போக்குவரத்து முனையங்கள், 150 ஆகாய போக்குவரத்து முனையங்களிலும் சோதனைகள் நடத்தப்பட்டதாக அமைச்சர் சொன்னார். இதனிடையே கடந்த ஜூலை 24 தேதியில் இருந்து நேற்று வரை 37,000 மேற்பட்டவர்கள் வெளிநாடுகளில் இருந்து மலேசியா திரும்பியிருக்கின்றனர். அவர்களில் 8,671 பேர் இன்னமும் கட்டாய அடிப்படையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். 106 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டனர். தனிமைப்படுத்தல் கால அவகாசம் முடிந்த 28,000 அதிகமானோர் வீடு திரும்பி அனுமதிக்கப்பட்டதாகவும் தத்தோஸ்ரீ இஸ்மாயில் தெரிவித்தார். சபா மாநிலத்தின் 16 முதலமைச்சராக டத்தோ ஹஜிஜி நோர் பதவி உறுதிமொழி எடுத்துக் கொண்டுள்ளார். இன்று காலை 10:30 கோத்தா கினபாலுவில் உள்ள இஸ்தானா நிகிரையில் மாநில யங் டிபர்துவா துன் ஜோஹர் மஹரடின் முன்னிலையில் அப்பதவியேற்பு சடங்குகள் நடைபெற்றது. சபா தேசிய முன்னணி தலைவர் டத்தோஸ்ரீ புங் முக்தார் ராடின் முதலாவது துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். 2 துணை முதலமைச்சர் பொறுப்பு ஸ்டார் கட்சி தலைவர் டத்தோ டாக்டர் ஜெரிஃப் திக்கின்தான் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. பிபிஎஸ் எனும் சபா பெருசத்து கட்சியின் உதவி தலைவர் டத்தோ டாக்டர் ஜுவாச்சிம் குன்சிலம் 3 துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார். இதனிடையே டத்தோ ஸ்ரீபுங் முக்தாருக்கு
முதலாவது துணை முதலமைச்சர் பதவியோடு மாநில வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் பொறுப்பும் வழங்கப்பட்டுள்ளது. டாக்டர் ஜெஃப்ரி விவசாயம் மற்றும் உணவுத்துறை அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். டாக்டர் ஜோகிம் சபா மாநில வர்த்தக தொழிலியல் அமைச்சராகவும் பதவி உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். சபாவின் காரணான் சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ மசிதி மஞ்சூன் அடிப்படை வசதி மேம்பாட்டு அமைச்சராக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தாம்ருடி சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ ஜாஹித் ஜாஹின் புறநகர் மேம்பாட்டு அமைச்சர் ஆனார். காலம் முழுவதும் பெர்சத்து கட்சிக்காக பதவிகளை அம்னோ விட்டுக் கொடுக்க முடியாது என அக்கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவர் ஐஸ்ரப் வஜித் தசுகி கூறினார். அம்னோ உறுப்பினர்களுக்கும் கௌரவம் இருக்கிறது. எப்போதும் மற்ற கட்சிகளுக்காக அம்னோ எல்லா காலத்திலும் விட்டு கொடுத்துவிட்டு அரசியல் தியாகியாக இருக்க முடியாது என அவர் சொன்னார். மக்களுக்காக கூட்டரசு அரசாங்கத்தை தற்காப்பதற்காக முஹிதீன் பிரதமராகும் பொருட்டு 43 நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்டிருந்து அம்னோ தேசிய முன்னணி பெருமனதோடு பெர்சத்துவிற்கு விட்டுக் கொடுத்தது. அந்த கட்சிக்கு 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே இருந்தனர். இதர 15 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அம்னோவில் இருந்து பெர்சத்து கட்சிக்கு தாவியவர்கள் என அஸ்ராப் சுட்டிக்காட்டினார். இதேபோன்று 25 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருந்த அம்னோ 4 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட பெர்சத்துவிடம் மாநில பேரா மந்திரி உசார் பதவியை விட்டுக் கொடுத்தது. சபாவில் அம்னோ தேசிய முன்னணி 14 இடங்களை கொண்டிருந்த போதிலும் 11 இடங்களை கொண்ட பெர்சத்து கட்சியின் ஹஜிஜி முதலமைச்சர் ஆகுவதற்கு அம்னோ இணக்கம் தெரிவித்தது. ஆனால் காலம் முழுவதிலும் இதுபோன்ற தியாகத்தை அம்னோவிடம் எதிர்பார்க்க வேண்டாம் என பெர்சத்து கட்சிக்கு தமது முகநூலில் அஸ்ராப் நினைவுறுத்தினார். கடந்த 14வது பொது தேர்தலில் கட்சி தோல்வி அடைந்த அனைத்து தொகுதிகளையும் மாயிகா மீண்டும் கைப்பற்றும் என அக்கட்சியின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் கூறினார். கடந்த பொது தேர்தலுக்கு முன்பாக தேசிய முன்னணி தலைமைத்துவத்திற்கு இருந்த மக்களின் ஆதரவு மீண்டும் திரும்பி உள்ளதால் இது சாத்தியமான ஒன்று என அவர் சொன்னார். 15வது பொது தேர்தல் விரைவில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுவதால் பொது தேர்தலை எதிர்நோக்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மாயிகா செய்வதாக அவர் குறிப்பிட்டார். தேசிய முன்னணியின் தலைமைத்துவத்தின் மீது மக்களின் நம்பிக்கை படிப்படியாக அதிகரித்து வருவதாக முன்னாள் மேலவை தலைவருமான அவர் சொன்னார். பொது தேர்தலை சந்திக்க தேசிய முன்னணி மற்றும் முவாஃபக்கத் நேஷனல் வியூக திட்டங்களை வகுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 14வது பொது தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் மாயிகா மீண்டும் போட்டியிடும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். கடந்த 14வது பொது தேர்தலில் சுங்கை புலு, உலுசிலாங்கூர், காபார், கோதாராஜா, கேமரன் மலை, போர்ட் டிக்சன், சிகாமட், சுங்கை சிப்புட், தாப்பா ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளில் மாயிகா போட்டியிட்டது. ஆனால் தாப்பா நாடாளுமன்ற தொகுதியை மட்டுமே மாயிகா கைப்பற்றியது. இப்போதைக்கு தேசிய முன்னணியில் இணையும் திட்டத்தை கொண்டிருக்கவில்லை என பிபிபி எனப்படும் பார்த்தி பெசாக்கா பூமி புத்திரா பெர்சத்து சரவா கட்சி அறிவித்துள்ளது. எங்களது நோக்கம் எல்லாம் 12வது சரவா மாநில தேர்தலுக்கு தயாராகுவது தான் என சரவா கட்சியின் மூத்த உதவி தலைவர் படிலா யூசுப் தெரிவித்தார். 2018 நடைபெற்ற 14வது பொது தேர்தலுக்கு பின் தேசிய முன்னணியில் இருந்து பிபிபி விலகியது. ஜிபிஎஸ் எனப்படும் சரவா கட்சிகளின் கூட்டமைப்பில் நாங்கள் இருக்கிறோம், தொடர்ந்து அந்த கூட்டணியில் இருந்து வருவோம் என படிலா கூறினார். அடுத்த சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்குவதற்கான வியூகங்களில் கட்சி ஈடுபட்டு வருவதாகவும் அவர் சொன்னார். சரவா மாநில சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு ஜூலை மாதத்திற்குள் நடைபெற வேண்டும். ஜொகூர் சுல்தான் சுல்தான் இப்ராஹிம் இஸ்கந்தார், ஜொகூர் பாரு சுல்தானா அமீனா மருத்துவமனையின் அரசு வார்டில் பணிபுரியும் 10 தாதியர்களுக்கு பெரோடுவா மைவி காரை பரிசாக வழங்கியிருக்கின்றார். தமக்கும் ஜொகூர் அரசு குடும்பத்திற்கும் ஆற்றி வரும் மிகச்சிறந்த சேவையை பாராட்டி அவர்கள் ஒவ்வொருவருக்கும் சுல்தான் இஸ்கந்தார் மைவி காரை பரிசளித்திருக்கின்றார். கார்களை ஒப்படைக்கும் நிகழ்வு ஜொகூர் பாரு லார்கினில் நடைபெற்றது. ஜொகூர் சுல்தானிடம் இருந்து காரை சன்மானமாக பெற்றது என்றென்றும் பசுமையான நினைவாக இருக்கும் என அத்தாதியர்கள் கூறினர். தங்களின் சேவையை அங்கீகரித்து இக்கார்களை பரிசளித்திருக்கும் சுல்தான் இப்ராஹிமுக்கு அவர்கள் நன்றியும் தெரிவித்துக் கொண்டனர்.
புதிய ஆட்சி அமைக்க தம்மிடம் பெரும்பான்மை இருக்கிறது என்று பிரதமர் முஹிதீன் பெரும்பான்மையை இழந்துவிட்டார் எனவும் பிகேஆர் கட்சி தலைவர் அன்வார் இப்ராஹிம் செய்த திடீர் அறிவிப்பினால் இவ்வாண்டில் இரண்டாவது முறையாக நாட்டின் அரசியலில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் பெரும்பான்மையில் மட்டுமே கடந்த 7 மாதங்களாக ஆட்சி புரிந்து வரும் முஹிதீனை இந்த அறிவிப்பு ஓரளவு ஆட்டம் காண செய்துவிட்டது என்றே தெரிகிறது. நானேதான் இன்னமும் நாட்டின் சட்டப்பூர்வ பிரதமர். அன்வாரின் அறிவிப்பு வெறும் வெற்றிவேட்டு என்று உடனே அறிக்கை வெளியிட்ட முஹிதீன் அமைதியாக இருக்கும்படி நாட்டு மக்களை கேட்டுக் கொண்டார். ஏறக்குறைய 3/2 பெரும்பான்மை தம்மிடம் இருப்பதாக அன்வார் கூறியதை தொடர்ந்து பதற்றத்தில் அல்லல் பட்டுக் கொண்டிருப்பது ஆளும் கூட்டணி அரசியல்வாதிகள் தான் என்பதே உண்மை. கடந்த மார்ச் மாதத்தில் இருந்து தாங்கள் அனுபவித்து வரும் பதவி சுகபோகங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் அவர்கள் பதற்றப்படுவது நியாயமான ஒன்றுதான். பிரதமர் பதவியை தொடர்ந்து தற்காத்துக் கொள்ளும் பொருட்டு தமது கூட்டணியை சேர்ந்த கிட்டத்தட்ட எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் முஹிதீன் ஏதாவது ஒரு பதவியை உருவாக்கி கொடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பொருளாதாரத்தை அன்வார் கீழுறுப்பு செய்கிறார் என மாசிச தலைவர் வி காசியோங் குற்றஞ்சாட்டினார். நிலைமை இவ்வாறு இருக்க அம்னோவை சேர்ந்த பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அன்வாருக்கு ஆதரவு வழங்குகின்றனர். அவர்களை என்னால் தடுக்க முடியாது என அதன் தலைவர் அகமது சாஹித் செய்த அறிவிப்பு தான் எல்லோரையும் திரும்பி பார்க்க வைத்தது. அன்வாருக்கு ஆதரவு அளிக்க எத்தனை அம்னோ உறுப்பினர்கள் முடிவு செய்துள்ளார்கள், அவர்கள் யார் என்பது அரசியல் வட்டத்தில் இப்போது மிகப்பெரிய கேள்வி. இதற்கிடையே திரைமறைவில் பெருமளவில் பேரம் பேசும் நடவடிக்கைகளும் அரசியல் நகர்வுகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இத்தகைய நடவடிக்கைகளில் மகாதீரின் பங்கு நிச்சயம் இருக்கும் என்பதில் ஐயமில்லை. அவரும் அவருக்கு ஆதரவான 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஆளும் கூட்டணியிலோ பக்கத்தான் கூட்டணியிலோ சார்ந்திராமல் தனித்தே இயங்கிக் கொண்டிருக்கும் போதிலும் அன்வார் பிரதமராவதில் அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பதை மக்கள் நன்றாகவே அறிவார்கள். கடந்த 2008 படாவி பிரதமராக இருந்த காலகட்டத்தில் இதேபோன்ற ஒரு சூழல் ஏற்பட்டதை மக்கள் இன்னும் மறந்திருக்க மாட்டார்கள். கிழக்கு மலேசியாவை சேர்ந்த 30-க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமக்கு ஆதரவளிக்க முடிவு செய்துள்ளதால் செப்டம்பர் 16 அன்று தாம் ஆட்சியை கைப்பற்றப் போவதாக அவ்வாண்டு ஆகஸ்ட் மாத வாக்கில் அன்வார் செய்த அறிவிப்பு நாம் அறிந்த ஒன்றே. உடன்களத்தில் இறங்கிய மகாதீர் சம்பந்தப்பட்ட அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் தனித்தனியாக கடிதங்கள் அனுப்பி அவர்களுடைய முடிவுகளை மாற்ற வகை செய்த விவகாரம் பிறகுதான் வெளிச்சத்திற்கு வந்தது. எனவே இதுபோன்ற எத்தனையோ தடைகளையும் இன்னல்களையும் தாண்டி பிரதமராகும் தமது இலக்கில் இருந்து குறிதவறாமல் காய்களை நகர்த்தி வரும் அன்வாரின் முயற்சி இம்முறை பலிக்குமா என்று நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நமது கூற்றை அன்வார் மெய்ப்பிக்கும் தருவாயில் அதனை ஏற்றுக்கொண்டு புதிய அரசாங்கம் அழைக்க அவரை அழைப்பதா அல்லது நாடாளுமன்றத்தை கலைத்து 15வது பொது தேர்தலுக்கு வழிவகுப்பதா என பேரரசர் தான் முடிவு செய்வார். சபாவில் அதன் முதலமைச்சர் ஷாபி அப்துல்லா செய்ததை போன்று நாடாளுமன்றத்தை கலைக்க முஹிதீன் முற்பட்டாலும் அது சாத்தியப்படுமா என்று தெரியாது. ஏனென்றால் நாட்டில் மீண்டும் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று மற்றும் பொது தேர்தலுக்கு தேவையான குறைந்தபட்சம் 800 மில்லியன் ரிங்கிட் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பொதுமக்களும் கூட அதனை விரும்ப மாட்டார்கள் என்று உறுதியாக நம்பலாம்.